இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியல்ல அவ்வளவு பெரிய அவமானம் காவேரிக்கு கிடைக்கிறதுக்கு கங்கா வந்து ஒரு வழி வகுத்துட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு பக்கம் இது வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படினா, இன்னொரு பக்கம் விஜய் இந்த இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து என்ன ஓவரா பண்றானுங்க, இந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்காக தான் வந்து காசெல்லாம் வாங்கிச்சு, வாங்கிட்டு கடைசியாக வந்து கடன் வாங்கினதுக்காக கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிடுச்சு, அதை கூட புரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்க தோணும். இதை தாண்டி விஜய் மனசரவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் நல்லவர், மோசமானவர் கிடையாது, கொஞ்சம் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர் நடந்துக்கிற விதம் வேணாம் கொஞ்சம் வந்து ரைட்டாக ரவுடித்தனமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அவருடைய மனசில் வந்து இந்த காவேரி மேலே லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் வரதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து காரணமாக இருக்கலாம். இதனாலேயே வந்து நாளைக்கு நாலு அன்னைக்கு வந்து எங்கேயாச்சும் கங்காவை பார்க்கும்பொழுது கங்காவை இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலேருந்து தெரியல, உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கா, உன் குடும்பத்து மேலே பாசமாக இருக்கா அப்படின்னா வந்து அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவர் நான் திருப்பி திருப்பி வந்து நான்லாம் வேணாம்னு சொன்னாலும் கேட்காம கிளம்பி அங்கே வந்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உண்மை தெரிஞ்சால் நீ எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன், எதுக்காக உன் தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்படுறா என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் லைட்டாக சொல்லிட்டாரா நல்லாயிருக்கும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய மாதிரி இப்போ உடனடியாக காமிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அவருக்கு இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் முக்கியம், தன்னுடைய பாட்டி தாத்தாவுக்காக பண்ணிவிட்டு அதெல்லாம் வச்சு அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதும். ஆனால் இப்படியே போச்சு, அடிக்கடி அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் வந்து கங்கா வந்து பண்ணிட்டே இருந்தாங்க அந்த காவேரியை, அந்த குடும்பத்தை வந்து இவங்களை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து விஜய்க்கு உண்மை தெரியும் எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவர் வந்து காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதும், அந்த ஒரு இடத்துல காவேரிக்கு விஜய் மேலே ஒரு அன்பு காதல் இன்னும் கொஞ்சம் முதல்ல வர ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கதை போகலாம். எப்படி பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் ஜோடி, என்னதான் நிவின் இப்போ அப்பப்போ காமிச்சிட்டு இருந்தாலும் நிவின் மேக்ஸிமம் போனால் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து திருப்பி நிவின் காவேரி அப்படின்னு ஜோடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காவேரி விஜய் தான் வந்து ஒன்றா இருக்க போகிறாங்க, அதில் என்ன ட்விஸ்ட்டுகள் வரப்போதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கு எபிசோட் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க, கங்கா வந்து இவ்வளோ கோவப்படுறதையும் கொஞ்சம் கூட மூளையை வச்சு யோசிச்சு நம்ம இப்போ தங்கச்சி இந்த மாதிரிலாம் பணத்தை திருடிட்டு ஓடி இருக்க மாட்டா அப்படிங்கிறத யோசிக்காமல் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.